Greetings from SS Class 9 Science Unit 7 Heat Part 3 Concept of Temperature. In the lesson, learning objectives are understand the nature and the effects of heat, differentiate the conducting powers of various substances, list out good and bad conductors of heat and their uses, explain conduction using kinetic theory, describe the experiment to show convection in fluids, understand the concept of radiation, define specific heat capacity and thermal capacity, describe the concept of change of state, define specific latent heat of fusion and specific latent heat of vaporization. இதெல்லாம் உங்களுக்கு லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த க்யூஆர் கோடு லிங்க்கும் ஐசிடி கார்னர் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஐசிடி கார்னர் லிங்க்கில் போனீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸை நீங்களே செஞ்சு பார்க்கலாம். சாலிடு, லிக்யூடு அண்டு கேசியஸ் ஸ்டேட்டில் வந்து நம்மளே வந்து அந்த கேஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஹைட்ரஜனாக என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அந்த டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணி அதில் என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறத மொபைலில் நீங்களே செஞ்சு பார்க்கலாம். அதை மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இந்த யூனிட்டுக்கான கைடும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கான்செப்ட் மேப், இந்த கான்செப்ட் மேப்பில் 3 கான்செப்ட் காமிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட், இன்னொன்று மெஷர்மெண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி, சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். இதில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வீடியோவில் இந்த டாப்பிக்கு பார்க்கலாம். இப்போ ஹீட் அப்படிங்கிற இந்த லெசனில் மெஷர்மெண்ட் ஆஃப் ஹீட்டில் வரும். இந்த தேர்டு கான்செப்ட் இருக்கக்கூடிய கான்செப்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கான்செப்ட் ஆஃப் டெம்பரேச்சர், முதல்ல இப்போ வந்து நம்ம படிக்கக்கூடிய லெசன் வந்து ஹீட். அப்போ வாட் இஸ் ஹீட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, வாட் இஸ் டெம்பரேச்சர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு ஆன்சர் சொல்ல தெரியணும். ஹீட்னா என்ன, டெம்பரேச்சர்னா என்ன, ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஹீட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, அது வந்து ஆற்றலில் ஒரு வகை. டெம்பரேச்சர் அப்படிங்கிறது அது எவ்வளவு இருக்குங்கிறத நம்ம மெஷர் பண்ணி சொல்கிறோம் இல்லையா, நமக்கு நம்பர்ஸில் சொன்னால் தான் மனிதர்களுக்கு புரியும். அதை மாதிரி வந்து நம்ம சொல்கிறத தான் நம்ம டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வாட் இஸ் டெம்பரேச்சர்னு கேட்டாங்கன்னு சொன்னால், இட்ஸ் அ டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் இயர் பாடி, ஒரு பொருள் சூடாக இருக்கா குளிர்ந்த நிலையில் இருக்கா அப்படிங்கிறத சொல்கிறது தான் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டெம்பரேச்சரில் வந்து ஹாட்டர் த பாடி, அந்த பொருள் வந்து எவ்வளோ தூரம் ஹாட் சூடாக இருக்கவோ அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படிங்கிறத நம்ம எஸ்ஐ யூனிட்டில் கெல்வினில் தான் சொல்லுவோம். ஆனால் நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்சியஸில் தான் சொல்லுவோம். நீங்கள் டிவியில எல்லாம் வந்து வெதர் ரிப்போர்ட்டு சொல்லுவாங்க, அதெல்லாம் செல்சியஸில் தான் சொல்லுவாங்க. ஆனால் சயின்டிஸ்ட் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக கெல்வினில் தான் யூஸ் பண்ணுவாங்க. டெம்பரேச்சர் இஸ் மெஷர்டு வித் ஏ தெர்மாமீட்டர், நம்மளோட பாடி ஹீட்டை நம்ம தெர்மாமீட்டர் வச்சு தான் மெஷர் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து 3 ஸ்கேல்ஸ் இருக்குங்கிறாங்க டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு. ஃபாரன்ஹீட் ஸ்கேல், செல்சியஸ் ஆர் சென்டிகிரேட் ஸ்கேல், கெல்வின் ஆர் அப்சல்யூட் ஸ்கேல். இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபாரன்ஹீட் ஸ்கேல் பார்க்க போகிறோம். இந்த ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் அவங்க இந்த 32 டிகிரி ஃபாரன்ஹீட், 212 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆர் த ஃப்ரீசிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட். அப்போ 32 ஃப்ரீசிங் பாயிண்ட், இது வந்து என்னது, பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்டர்வல்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது இந்த ரெண்டுக்கும் இடையில வந்து 180 இருக்குது பார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஸ்கேலை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ஃபாரன்ஹீட். ஃபாரன்ஹீட்டுங்கிறவங்க வந்து எப்படி இதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இதை வந்து செல்சியஸ் அண்ட் கெல்வினை கம்பேர் பண்ணும்போது இதோட டிவிஷன்ஸ் வந்து மிக குறைவாக இருக்கும். அதாவது ஐஸ், வாட்டர், அமோனியம் குளோரைடு அப்படிங்கிற இந்த மூணு பொருளை மிக்ஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணிக்கிட்டாங்க. ரெடி பண்ணி அது எப்போ வந்து அந்த மூணு வந்து சாலிடாக மாறுது, ரொம்ப ஃப்ரீசிங் லெவலுக்கு வருதோ அதை வந்து 0 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்தடுத்த லெவலை வந்து மெஷர் பண்ணி அந்த ஸ்கேலை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த 32 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறத தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 212 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறத தான் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பூமியிலேயே வந்து மூணு ஸ்டேட், அதாவது மூணு ஸ்டேட் அப்படின்னு சொன்னால் மூன்று நிலைமையில் இருக்கக்கூடிய பொருள் ஒன்றே ஒன்று தான், அது வந்து வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனிதர்களால் கண்களால் உணரக்கூடிய அப்படின்னு சொல்லலாம், அதை மாதிரி இருக்கக்கூடிய ஒரே பொருள் வந்து வாட்டர் தான். அதனால தான்
solid, liquid, vapor, இந்த மூணு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அடிக்கடி வாட்டரை தான் எடுத்து எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 32 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் 12 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இன்டர்வல், இதை வந்து நீங்கள் சப் பண்ணி பார்த்தீங்கன்னா 180 டிவிஷன்ஸ் இருக்கும், அந்த கோடு வந்து இதில் 180 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம செல்சியஸ் டெம்பரேச்சர் ஸ்கேல் நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து சென்டிகிரேடுன்னு சொல்லலாம், இல்லைனா செல்சியஸ் ஸ்கேல்னு சொல்லலாம். இதில் ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து 0 டிகிரி செல்சியஸ், பாயிலிங் பாயிண்ட் 100 டிகிரி செல்சியஸ். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃப்ரீசிங் பாயிண்ட்டுங்கும்போது அது ஐஸாக இருக்கும், பாயிலிங் பாயிண்ட்டுங்கும்போது அந்த வாட்டர் வந்து லிக்யூட் ஸ்டேட்லேருந்து வேப்பருங்கிற ஸ்டேட்டுக்கு தண்ணி கொதிச்சு மேலே போகும். இதை தான் நம்ம சொல்கிறோம். இதோட இன்டர்வல்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதையும் இந்த ஸ்கேலில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த செல்சியஸ் ஸ்கேலில் 0 டிகிரிங்கிறது தான் வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட், 100 டிகிரி செல்சியஸுங்கிறது பாயிலிங் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபாரன்ஹீட்டை வந்து செல்சியஸாகவும் செல்சியஸை எப்படி ஃபாரன்ஹீட்டாகவும் மாற்றுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த செல்சியஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்கேலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இதில் வந்து ஸ்டார்டிங் வந்து 0 தான் ஸ்டார்ட் ஆகுது, அப்போது நம்ம ப்ராப்ளம் இல்லை. சி இதில் வந்து இங்கே இன்டர்வல்ஸ் பார்த்திங்கன்னா 100 இருக்குது, அதனால் இங்கே வந்து 100 அப்படின்னு போடுவோம். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், இங்கே பார்த்திங்கன்னா 32 இருக்குது. அப்போ இதை வந்து நான் எஃப்னு மாற்றணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், எஃப் மைனஸ் 32 டிகிரி, அந்த 32 நான் வந்து மைனஸ் பண்ணால் மட்டும்தான் இது 0 ஆகும். சரி, இது வந்து இந்த லெவலுக்கு ரீச் ஆகிறதுக்கு எத்தனை டிவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் 180 அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ செல்சியஸ், இப்போ எங்கிட்ட நீங்கள் ஃபாரன்ஹீட் கொடுத்துட்டீங்க, செல்சியஸாக மாற்றணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும், சியை இந்த பக்கம் வச்சுட்டு எஃப் மைனஸ் 32 டிவைடட் பை 180, இந்த வந்து 100 அந்த பக்கம் போகும்போது எப்படி போகும், 100 பை 1 போகுமா, இந்த ரெண்டையும் எடுத்துக்குவாங்க. இப்போ இந்த ரெண்டையும் வந்து கேன்சல் பண்ணுவாங்க. ஒரு 20 டேபிளில் பண்ணிங்கன்னு சொன்னால் இது 5 டைம்ஸ் வரும், இது வந்து 9 டைம்ஸ் வரும். இதுதான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, செல்சியஸ்லேருந்து அதாவது ஃபாரன்ஹீட்டிலேருந்து செல்சியஸ்க்கு மாற்றக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அடுத்தது ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து எனக்கு நீங்கள் செல்சியஸ் கொடுத்துருக்கீங்க, ஃபாரன்ஹீட்டில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த எஃப் மைனஸ் 32 டிவைடட் பை 180 அப்படிங்கிறத லெஃப்ட் சைடு எழுதிட்டு இது எதுக்கு ஈக்குவல், சி டிவைடட் பை 100 ஈக்குவல். அப்போ நம்ம என்ன பண்ணணும், எஃப் மைனஸ் 32 இந்த பக்கம் வச்சுட்டு ஈக்குவல் டு சி டிவைடட் பை 100, இது இந்த பக்கம் போகும்போது என்னதான் மாறும், 180 அப்படின்னு மாறுமா. இப்போ இதை கேன்சல் பண்ணால் 20 டேபிளில் பண்ணிங்கன்னா மாறும், இந்த மாதிரி மாறும். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த மைனஸ் 32 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகணும். அப்படி எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வரும், அதாவது 9 பை 5 செல்சியஸ் பிளஸ் 32 அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் போகும்போது, அதாவது எஃப் ஈக்குவல் டு சி இன்ட்டு 9 பை 5 பிளஸ் 32 அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லித்தராங்க. அப்போ செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட்டு, ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ் அப்படின்னு சொன்னால், ஐயோ இதை மெமரி பண்ணணுமே அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட வேண்டியதில்லை. இது இந்த பேசிக்லேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, புரிஞ்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக மாற்றிட முடியும். ஓகே, இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கெல்வின் ஸ்கேல். ஏன் இதை வந்து அப்சல்யூட் ஸ்கேல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த அப்சல்யூட்டுங்கிறது எதை, அதாவது 0 கெல்வினை அது ரெப்ரசன்ட் பண்ணும், அந்த ஸ்டேஜில் தான் அந்த எல்லா மாலிகுல்ஸுமே வந்து அதாவது லோயஸ்ட் பாசிபிள் எனர்ஜியில் வந்து இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் வந்து அந்த மாதிரி 0 கெல்வின் அப்படிங்கிறதெல்லாம் ஆர்டிக் அண்டார்டிகாவுக்கு போனால் கூட நம்மளால் வந்து அதை பார்க்க கூட முடியுமாங்கிறது சந்தேகம்தான். இப்போ வந்து இந்த ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 0 கெல்வின்கிறதா அவங்க வந்து அப்சல்யூட் 0 அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து இந்த எர்த்தில் நம்மளாக உருவாக்க முடியாது, பட் வந்து லேபில் வேணால் நம்மளாக வந்து ஆர்டிஃபிஷியலாக செய்ய முடியும். ஏன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், மைனஸ் 273 டிகிரி செல்சியஸ், இதுக்கு ஈக்குவலான செல்சியஸ் ஸ்கேலு. நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம அண்டார்டிகாலெல்லாம் கூட -20 -30 தான் நம்மளால் பார்க்க முடியுமே தவிர அதில் கூட மனிதர்களால் இருக்க முடியாது. அப்போ இதை வந்து இன்னும் கூலாகுது அப்படின்னு சொல்லும்போது அது வந்து காற்றே இந்த பூமியில் இல்லாமல் போயிடும், அந்த காற்று கூட அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிடணும் இந்த அப்சல்யூட்டை. சரி, இந்த ஸ்கேலில்
கீழ வந்து அவங்க ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த 273 அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அப்போ அதோட பாயிலிங் பாயிண்ட் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் இது வந்து 100 ஈக்குவலாக பிரிஞ்சிருக்கும். அதாவது இப்போ வந்து நீங்கள் 0°C அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து 0 K அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து 1°C மாற்றுறதுக்கும் இது வந்து 1 K மாறும். அதாவது இந்த இன்டர்வல் வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே வந்து நீங்கள் 10°C 11°C மாறும் அந்த இன்ட்ரவலும், இங்கே வந்து 10 K 11 K, அதாவது இதில் பொருளில் வந்து அந்த ஹாட்னஸ் கோல்ட்னஸ்ங்கிறதுல டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் அந்த பிரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரவல்ஸ் வந்து இந்த 2 வந்து ஈவனாக இருக்கும். இதில் தான் நமக்கு காம்ப்ளிகேட்டட் வரும். ஏன்னா இது வந்து 10 to 11 அப்படிங்கிறது வந்து இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன அளவாக இருக்கும். அந்த 180 பார்ட்ஸாக பிரிச்சிருப்பாங்கன்னு சொல்லி நம்ம இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாலிடு, லிக்யூடு, கேசியஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஒரே ஈக்குலிப்ரியம் பொசிஷனில் இருக்கும். அதாவது 273.16 K அப்படிங்கிறத. அதனால தான் அந்த கெல்வின் ஸ்கேலை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 1/273.16 ஆஃப் த ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரிபிள் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் நமக்கு முதல்ல என்னங்கிறது நமக்கு தெரியணும். ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து கெல்வின் ஸ்கேலில் இவ்வளோ இருக்குது, செல்சியஸ் ஸ்கேலில் வந்து 0°C இருக்குது, இங்கே வந்து 32.5 °F. அதாவது ஃபாரன்ஹீட்டுக்கும் செல்சியஸ்க்கும் மட்டும்தான் நீங்கள் டிகிரி போடணும், கெல்வினுக்கு நீங்கள் டிகிரி போடக்கூடாது. இப்போ இந்த ட்ரிபிள் பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த 3 ஸ்டேஜையும் தான் வந்து ட்ரிபிள் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ட்ரிபிள் பாயிண்ட் அப்படின்னா ஒரு பொருள் வந்து, அதாவது வாட்டர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம், அது வந்து சாலிடாக ஐஸ் கியூபாக இருக்கும், லிக்யூடாக வந்து அப்படி இந்த வாட்டராக இருக்கும், அடுத்து ஸ்டேஜ் வந்து வேப்பராக அது வந்து என்ன பண்ணும், எவாப்ரேட் ஆகி மேலே போகும். இந்த 3 ஸ்டேஜையும் இவங்க வந்து இந்த பாயிண்டில், அதாவது 32° அந்த 0° இந்த 273 சம்திங்கில் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி அப்படின்னா இன்றைக்கு வரைக்கும் சயின்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஆச்சரியமான ஒன்றா இருக்குது. இதை நம்ம நேரடியாக இயற்கையில் பார்க்க முடியுமான்னு கேட்டால் முடியாது, அதுக்குன்னு ஒரு சில கண்டிஷன் இருக்குது. ஒரு வேக்கம் கண்டெய்னரில் 0.01°C அப்படிங்கிற இந்த செல்சியஸில் டெம்பரேச்சர் இருக்கணும். ப்ரெஷர் வந்து 0.006 atm அப்படிங்கிற ப்ரெஷரில் வந்து இந்த கண்டிஷனில் இருக்கும்போது ஒரு பிளேட் இருக்கும், அந்த பிளேட்டில் இருக்கக்கூடிய சாலிடு வந்து அப்படியே பட்டுன்னு வெடித்து அப்படியே லிக்யூடாக மாறும், அடுத்து வந்து வேப்பராக மாறும். இந்த 3 அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து நிறைய யூடியூப் வீடியோலாம் 1 minute, 2 minute இங்கிலீஷ் வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் பாயிண்ட் இருக்கும். சரி, இந்த ட்ரிபிள் பாயிண்ட் வந்து நேஷ்னல் ஃபிசிக்ஸ் லேபரேட்டரி அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப ஆச்சரியமாக இதுக்கு வந்து ரிசர்ச் பண்ணி டே டு டே லைஃப்லேயும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ டே டு டே லைஃப்பில் நம்ம வேறு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால், நம்ம ஃபீவருக்கு எவ்வளவு இருக்குதுன்னு பார்க்கக்கூடிய தெர்மாமீட்டரில் பார்த்தீங்கன்னா மெர்க்குரி மட்டும் இருக்காது, மெர்க்குரியோட எத்திலின் கார்பனேட் அப்படிங்கிறதும் இருக்கும். அதோட ட்ரிபிள் பாயிண்ட் வந்து 32°C சொல்கிறாங்க. நம்ம வாட்டருக்கு தான் வந்து 0°C சொல்லியிருக்கோம். இது வந்து 32°C மெர்க்குரியோட இந்த எத்திலின் கார்பனேட்டை கலந்து விட்டுருப்பாங்க. அதுதான் வந்து கரெக்டாக வந்து இந்த நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகிறதா இல்லை கூலாக இருக்கா அப்படிங்கிறத அதுதான் மெஷர் பண்ணி நமக்கு சொல்லும். அடுத்தது வந்து பென்சிக் ஆசிட் அப்படின்னு ஒரு இருக்குது. அதோட ட்ரிபிள் பாயிண்ட் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னு சொன்னால், இப்போ ஹாஸ்பிட்டல்லாம் நமக்கு வந்து ட்ரிப்ஸ் சொல்யூஷனை வந்து ட்ரிப்ஸ் மூலமாக ஏற்றுறாங்க இல்லையா, அதை புஷ் பண்ணி பண்ணுறதுக்கு வந்து அந்த பென்சிக் ஆசிடுங்கிறது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ட்ரிபிள் பாயிண்ட் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம். அதாவது ஒரு கெல்வின் ஸ்கேல் அப்படிங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த 1/273.16 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது 273.16 ஒரு பங்கு
அந்த ட்ரிப்பிள் பாயிண்ட் ஆஃப் டெம்பரேச்சரோட அந்த ஒரு பங்கு தான் வந்து கெல்வின் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. த ஃபார்முலா ஃபார் கன்வெர்ட்டிங் ஏ செல்சியஸ் ஸ்கேல் டு கெல்வின் ஸ்கேல் இஸ் கெல்வின் ஈக்குவல் டு செல்சியஸ் ப்ளஸ் 273.15. இப்போ கெல்வினை வந்து செல்சியஸாக மாற்றணும்னா இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிடணும்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் செல்சியஸோட நீங்கள் வந்து 273 ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 0 டிகிரி செல்சியஸில் கெல்வின் வந்து 273 இருக்கும். இங்கே வந்து நம்ம -273 டிகிரி செல்சியஸில் இருக்கும்போது 0 கெல்வின் இருக்கும். அதனால தான் இதை வந்து கே ஈக்குவல் டு சி ப்ளஸ் 273.15 அப்படிங்கிறத இதிலேருந்து நமக்கு சொல்ல வராங்க. இப்போ அடுத்தது அப்சல்யூட் 0 அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ப்ரெஷரும் வால்யூமும் வந்து தியரட்டிக்கலாக 0 ஆகிறத தான் நம்ம அப்சல்யூட் 0 அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ப்ரெஷரும் வால்யூமும் 0 ஆகிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து ப்ரெஷர், இது வந்து டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சரை வந்து அவங்க செல்சியஸில் எடுத்திருக்காங்க. இது வந்து ப்ரெஷர். இப்போ கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 இருக்குது. இப்போ 0 டிகிரி செல்சியஸில் பார்த்திங்கன்னா, இதில் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்து என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து ஒன்று ஒவ்வொரு ப்ரெஷரில் இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலராக இந்த டெம்பரேச்சர் வந்த உடனே அதோட ப்ரெஷரும் 0 ஆகிடுது, வால்யூம் இங்கே காட்டலை, வால்யூமும் வந்து 0 ஆகிடும். அப்போ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அப்சல்யூட் 0 அப்படின்னு சொல்கிறோம். இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதனால தான் சயின்டிஸ்ட் வந்து இந்த -273 டிகிரி செல்சியஸுங்கிறது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அதை வந்து இங்கே கெல்வின் ஸ்கேலில் 0 ஸ்டார்ட் ஆகுதா, அதனால தான் அவங்க வந்து எஸ்ஐ யூனிட்டாக இந்த கெல்வின் ஸ்கேலை எடுத்து அப்சல்யூட் 0 சொல்லி அவங்களுக்கு மெஷர்மெண்ட்டுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு அதை எடுத்துக்கிறாங்க. ஆனால் நம்ம டே டு டே லைஃப்பில் எல்லாத்தையும் செல்சியஸில் தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ வந்து ஃபார் ஆல் கேஸஸ் த ப்ரெஷர் எக்ஸ்ட்ராபுலேட் டு 0 அட் த டெம்பரேச்சர் -273.15 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லா கேஸும் அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் வந்து ப்ரெஷரை வந்து 0 மாறிடுது. அதை தான் அப்சல்யூட் 0 அப்படின்னு சொல்கிறோம். கெல்வின் ஸ்கேலில் 0 கெல்வின் காட்டுறோம். சம் பேஸ் லைன் டெம்பரேச்சர்ஸ் இந்த 3 டெம்பரேச்சர் ஸ்கேல்ஸ் ஆர் ஷோன்னு இந்த இதில் வந்து டேபிளர் காலமில் நமக்கு காட்டுறாங்க. இப்போ டெம்பரேச்சர் கெல்வின், டிகிரி, டிகிரி செல்சியஸ், இது டிகிரி ஃபாரன்ஹீட், இந்த ரெண்டுக்கும் மட்டும்தான் நம்ம டிகிரி போடணும், கெல்வினுக்கு போடக்கூடாது. இப்போ பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்னால் நம்ம வந்து 100 அப்படின்னு சொன்னால் அதை கெல்வினில் மாற்றணும்னு சொன்னால் 273 ஆட் பண்ணால் இங்கே வந்துடும். அதனால் ஈஸியாக இந்த ரெண்டை ஞாபகம் வச்சுக்கலாம். இதை நீங்கள் மெமரி பண்ணி தான் ஆகணும், 212 அப்படின்னு. மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து நம்ம டிகிரி செல்சியஸில் 0 சொல்லுவோம். அப்போ அதிலிருந்து 0 + 273. இப்போ வந்து இந்த 212 அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் இருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா 180 கோடு வந்து குறைஞ்சாதான் இது வந்து அந்த 0 லெவலுக்கு இங்கே வரும் அந்த ஸ்கேலில். அப்போ அது வந்து 32 அப்படின்னு வரும். அப்சல்யூட் 0 அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் 0 கெல்வினை வந்து 0 போட்டுடணும். அதோட வந்து நீங்கள் 273 மைனஸ் பண்ணும்போது -273 வரும். இங்கே வந்து -460 அப்படின்னு இருக்கும். அடுத்தது வந்து இதெல்லாம் நமக்கு புரிஞ்சிருக்காங்கிறதுக்காக ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. கன்வெர்ட் த ஃபாலோயிங், அதாவது செல்சியஸ் டு கெல்வின், கெல்வின் டு செல்சியஸ். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா கேசி பால் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ கே ஈக்குவல் டு சி ப்ளஸ் அந்த 273 அப்படிங்கிறத இங்கே எழுதிக்கிட்டோம். இப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா செல்சியஸ் கொடுத்து கெல்வின் கேட்குறாங்க. அப்போ செல்சியஸில் நம்ம பண்ண வேண்டியதான். அப்போ 25 போட்டுட்டு அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 25 போட்டுட்டு இந்த 273 ஆட் பண்ணி இங்கே கொடுத்துட வேண்டியதான். இப்போ கெல்வின் டு செல்சியஸ் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ கெல்வின் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நமக்கு இந்த ஃபார்முலா தான், நம்ம ஏதாவது ஒன்றை ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். அப்போ சியை இந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் நம்ம என்ன பண்ணுவோம், கே -273 அப்படின்னு எழுதிட்டு வரணும். அப்போ அதை தான் இங்கே பண்ணியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிறது 200 - 273. மைனஸில் ஆன்சர் வரும், ஏன்னா இது பிக் நம்பருக்கு நேராக இங்கே மைனஸ் இருக்கிறதுனால பெரிய நம்பரோட சிம்பிளில் தான் இங்கே போடுவோம்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட், ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ். இது வந்து நம்ம இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத. இப்போ செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொன்னால், அதாவது இதை எப்படி ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கோம், அதாவது சி டிவைடட் பை 100 ஈக்குவல் டு எஃப் மைனஸ் 32
divided by 180. இதாம் base. இந்த baseான formulaவு நீங்கள் மறக்காம் வச்சுந்தாலே, இதை வச்சே நீங்கள் find out பண்ணிரலான் சொன்னும். இப்பா, Celsius to Fahrenheit கேட்டிருக்காங்க. அப்பா, இதை இந்த பக்கம் வச்சுட்டு, இதை இங்கே எடுத்திருப்போம்மோ, 180 by 100 தான், 9 by 5 உன் மாரும், அதோட value தான் 1.8, இந்த இந்த இது இருக்கும். இந்த ஃபாரன்ஹீட் மட்டும் என்னென்னா ப்ளஸ் 32 இந்த பக்கம் வரும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். அதே மாதிரி ஃபாரன்ஹீட் கொடுத்து செல்சியஸ் கேட்டிருக்காங்கன்னு சொன்னால் இந்த 100 இங்கே போகும். அப்போ 100 பை 180 அப்படின்னா 5 by 9 மாறும். அந்த தான் இங்கே கொடுத்துருக்காங்க 1.8. அப்போ எஃப் மைனஸ் 32 டிவைடட் பை இல்லைனா இன்ட்டு 5 by நீங்கள் போட்டுக்கலாம். 5 by 9 நீங்கள் இதை போட்டு ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். கான்செப்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படிங்கிறதுல டெம்பரேச்சருக்கும் ஹீட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தோம். அந்த யூனிட் எஸ்ஐ யூனிட் வந்து கெல்வின் அப்படிங்கிறத பார்த்தோம். டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு ஃபாரன்ஹீட், செல்சியஸ், கெல்வின் ஸ்கேல் வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுங்கிறத பார்த்தோம். அதோட செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் எப்படி மாற்றுறது, ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ் எப்படி மாற்றுறது, அதே மாதிரி கெல்வின் டு செல்சியஸ் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்த்தோம். முக்கியமாக அப்சல்யூட்டு ஜீரோனா என்ன, ட்ரிப்பிள் பாயிண்ட்னா என்ன, எப்போ வந்து அந்த அப்சல்யூட் ஜீரோவில் ப்ரெஷரும் வால்யூமும் எப்போ ஜீரோவாகும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அது நமக்கு வந்து டேட், அந்த ட்ரிப்பிள் பாயிண்ட்டுங்கிறது நம்மளோட டே டு டே லைஃப்பில் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோமாங்கிறதுக்காக ப்ராப்ளமும் நம்ம பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.